வணக்கம். உடலுறவு முடிந்த பின் சில பெண்களுக்கு கடுமையான தலைவலி வருவது ஏன்? போஸ்ட் காய்டல் ஹெடேக்ன்றது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிரச்சனை. ஆண்களுக்கும் கூட இது வரலாம். தாம்பத்திய உறவு முடிந்து உச்சகட்டம் அடைந்த பிறகு நல்ல தலைவலி இருக்குது, சில பேருக்கு ஏற்படும். இது போஸ்ட் காய்டல் ஹெடேக், உடலுறவுக்கு பின் வரக்கூடிய தலைவலி. இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகளில் இன்னும் கொஞ்சம் இது அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பெண்கள் செக்ஸில் ஈடுபடும்போது அவங்க உச்சகட்டம் அடைகிறதில்ல. ஆண்கள் செக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு 2 நிமிஷத்தில் உச்சகட்டம் அடைந்து விந்து வெளியேற்றிடுறாங்க, அப்படி தூங்கி விட்டுறாங்க குறட்டை. பெண்களுக்கு வந்து இருந்த தூக்கமும் போயிட்டு அப்போ தான் செக்ஸ் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் கணவன் வந்து முற்றிலுமாக தூங்கியிருப்பார். இது தூக்கமும் போய் தலைவலியும் அந்த பெண்களுக்கு வரும். கை கால் குடைச்சல், இடுப்பு வலியெல்லாம் வரலாம். அதோடு தலைவலி வந்ததுன்னா ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அதனால் மறுநாள் கணவர் வந்து செக்ஸுக்கு அப்ரோச் பண்ணும்போது பெரும்பாலும் நேத்தான பண்ணோம், வேலை இருக்குது, நாளைக்கு பண்ணலாம், ஏதாவது காரணம் பெண்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்களும் பெண்களுமே இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாலுறவில் ஒரு பெண் உச்சகட்டம் அடைவது எப்படி? பை டிஃபால்ட் இயல்பாக ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியாது. மிருகங்களில் இந்த ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. பால் ஊட்டக்கூடிய விலங்கினங்கள் எதுவுமே இந்த கிளைட்டோரிஸ் தூண்டப்பட்டோ இல்லை வேறு வகையிலையோ ஒரு பெண் விலங்கு உச்சகட்டமே அடைகிறதில்ல. கர்ப்பமாகுது, ஆனால் உச்சகட்டம் அடைகிறதில்ல. இது எல்லா விலங்குகளுக்கும் பொதுவாக பார்க்க முடியுது. அதே மாதிரி இயல்பாக ஆண்களும் பெண்கள் உச்சகட்டத்தை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த பிறகும் ஒரு அடிப்படையான விஞ்ஞான உண்மைகள் தெரியாமல் இருக்கிறது அபத்தம். நம்ம உடல் பற்றிய உண்மைகள் எவ்வளவு முன்னேறி இருக்கு. மனிதனுடைய வாழ்நாள் காலம் கிட்டத்தட்ட 24-25 வருடங்கள்லேருந்து ஒரு 200 வருடங்களுக்கு முன்பு, இன்றைக்கி வந்து ஜப்பானில் 86 சராசரி ஆயுள், இந்தியாவில் 70 சராசரி ஆயுள், 70 வருடங்கள். அவ்வளவு மாறி இருக்கு. ஏன்னா விஞ்ஞானத்தை நம்ம புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ப வினையாற்றும் போது வாழ்க்கை பெருமளவுக்கு மேம்பட்டிருக்கு. வாழ்நாள் நீண்ட நாள் வாழ்கிறோம். அதே மாதிரி திருமண உறவை பற்றிய ஒரு அறிந்து கொள்வது, செக்ஸ் பற்றி அறிந்து கொள்வதன் மூலமாக மனைவி திருப்தியாக இருக்கிறத முடியும். ஒரு கணவனால் மனைவியை திருப்திப்படுத்த முடியும். ஆண்களுக்கும் இந்த நாலெட்ஜ் இருக்கணும், அறிவு இருக்கணும். பெண்களுக்கும் இதை பற்றிய ஒரு தெளிவு இருக்கணும். அப்போ பெண்கள் கணவன்கிட்டயே சொல்ல முடியும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூண்டுங்க, எனக்கு நான் உச்சகட்டம் வர வரைக்கும் தூண்டுங்க. நான் அவங்களும் சொல்ல தெரியணும். கணவர்களுக்கும் எப்படி ஒரு பெண்ணை தூண்டி உச்சகட்டம் கொண்டு வருவதுன்னு தெரியணும். தெரியாமல் இருக்கிறது ஒன்றும் ஒரு புத்திசாலித்தனம் இல்லை. அது சிக்கல், பல்வேறு குடும்ப பிரச்சனைகள் சிக்கலில் கொண்டு போய்விடும். அதனால் போஸ்ட் காய்டல் ஹெட்ஏக் என்பது இயல்பானது. அது நம்ம ஊரில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெண்கள் பெரும்பாலானோர் உச்சகட்டம் அடைகிறதில்ல. அதனால் உடல் வலி, தலைவலி எல்லாம் வர்றது இயல்பானது. இதை சரி செய்து கொள்ள முடியும். வணக்கம்.